ஸோ அவன் பொண்டாட்டியோட அந்த டைமில் சந்தோஷமாகவே இருக்க மாட்டான் சரிங்களா. அவன் சந்தோஷமே இல்லாத டைமில் பெண்களுக்கு வந்து உணர்ச்சி அதிகமாகும் போது கள்ளக்காதலை தேடி போகிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும், பெண்கள் வந்து சரியாகவே வரமாட்டிங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணத்து மேலே இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்த ஒரு வந்ததுக்கப்புறம் பாசத்தையெல்லாம் குழந்த விலக காமிச்சிருக்காங்க. ஸோ கணவனோட தங்கை செக்ஸ் உடல் ஒரு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ வச்சுக்காத அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்பாட்டியை தேடி போகிறாங்க. ஸோ வீட்டில் சாப்பாடு நல்லலன்னு தானே ஹோட்டலுக்கு போகிறாங்க, அதை ஏன் வீட்டிலே கிடச்சிருச்சுன்னா ஏன் ஹோட்டலுக்கு போகணும் அவசியம் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ கள்ளக்காதல் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களோட குறைகள் தான், அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குறைகளை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் கள்ளக்காதலுங்கிற வேலையே இருக்காது. அதிகம் அந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கவும் நடக்காது, நிறைய கொலைகள்லாம் நடக்குது. ஸோ அதனால் வந்து கள்ளக்காதல் வந்து பார்த்திங்கன்னா அது வச்சுக்கிறது நம்ம உங்கள் வீட்டில் உள்ளவங்க, நீங்கள் தான் ஆண்கள் பெண்கள் இடம் கொடுக்குறீங்க. கல்யாணம் ஆகாதவன் என்ன பண்ணுவான், போக தான் செய்வான், எட்டத்துக்கிட்ட போக தான் செய்வான். லவ்வர் இருக்கவன் லவ்வர் கொடுக்கணும்னா அங்கே தான் போக சொல்லுவான். ஸோ இங்கே வந்து ஒரு விபச்சாரி வந்து எல்லாருக்குமே வந்து உபயோகப்படுறா சரியா, அதனால் விபச்சாரியை தப்பாக பேசாதீங்க சரியா. அவள் அவளோட வருமானத்துக்கோ தொழிலுக்கோ வைத்து பொழப்புக்கோ போகிறாள், ஆனால் அவளுக்கு நம்ம கொடுக்குற பட்டம் விபச்சாரி. மூதேவிங்களா என்ன என்ன திட்டு திட்டுறீங்க, நான் என்னெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்கடா. நானும் பார்த்திங்களா பெண், நானும் பற்றியா வீட்டு விட்டு வெளில போகிறேன்னா எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன்.